வெல்கம் பேக் அகைன். காலை நேரத்தில் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா பார்த்துட்டு இருக்கீங்க, வருண் மற்றும் சௌமியா கூட. எஸ், இப்போ வந்து செய்தி துளிகளில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை பார்க்கலாம். ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு பட்ட பேரோடு இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சகுந்தலா தேவி அவர்கள். இவங்க வந்து ஒரு மேக்ஸ் ஜீனியஸ். அவங்க வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூப்பிட்றதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ வந்து கின்னஸ் சாதனை பட்டியலில் அவங்களுடைய பேர் வந்து இடம் பெற்றிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 13 டிஜிட் நம்பரை வந்து 28 செகண்ட்குள்ளே அவங்க மல்டிப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து கொடுத்து ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. நைஸ், இது ஒரு நல்ல சாதனை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்காக வந்து குழந்தைங்களுக்கு கணக்கே வரல அப்படிங்கிறது புகைப்பிடித்து இறந்தவங்களோட அதிகமா காற்று மாசுனால பாதிக்கப்பட்டு பின்னால ஒரு நோயால இறந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து சீனாக்கு வந்துருச்சு, இந்தியாவுக்கு வரதுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்ல, கிட்ட தான் இருக்கு. அதனால நம்மளா வந்து சுதாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா, சீனால வந்து ஏர் டென்சிட்டி வேற அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்கும்போது இந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி நான் ஒரு பெக்குலரான ஒரு நியூஸ் வந்து படிச்சேன். இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ஒரு மாற்று என்னென்ன அப்படிங்கிற அந்த ரினியூவபிள் சோர்சஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பவர் பத்தி வந்து இன்னைக்கு நிறைய ரிசர்ச்சஸ் வந்து தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா வரல அப்படிங்கறது வந்து குடித்தண்ணீர் மட்டும் இல்லாம விவசாயத்துக்கே வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து நமக்கு வரக்கூடிய தண்ணினால ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ்னால யார் யாருனால என்னென்ன செய்ய முடியுமோ என்னவோ இளைஞர்கள்லாம் வந்து இந்த வாட்டி ரொம்ப வந்து நம்ம சும்மா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவோட இருந்தாங்க. ஸோ ஒரு ஹேஷ்டேக் வந்து சர்ஃபேஸ் பண்ணாங்க, டிஎனுக்கு வந்து காவேரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹேஷ்டேக் வந்து ரொம்ப சர்ஃபேஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரிக்வஸ்ட்லாம் பண்ணி போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கு. அதை நம்ம ஒரே ஒரு விஷயமா நம்மள செல்ஃப் சென்டர்டா வச்சு மட்டும் இல்லாம நம்மளோட நாட்டுக்காக இல்ல நம்மளோட பிளேஸ்க்காக நிறைய மாதிரி விஷயங்கள்லாம் ரிஃபார்ம்ஸா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு உதாரணமா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து இளைஞர்கள் கிட்ட இருந்து வர்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பூஸ்ட் அப்பா இருந்திருக்க ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்களை தொற்றி இருக்கும். இதே விஷயங்களை வந்து நாளைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக 8 மணிக்கு வரும். பட் அதுக்கு முன்னாடி தாட் ஆஃப் விரைவா வருது, அதை பாருங்க. திருப்பி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிற இருக்கும் பாபா என்றாட சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சாமி ஆன் குட் மார்னிங் தமிழா.